ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா, சூப்பரான பக்கா மாசான கருடன் மூவியை தான் பார்க்க போறோம். தலைவர் சூரி ஆக்டிங்ல பட்டே கலப்பியிருக்காரு இந்த படத்துல. நடிகர் சூரி நடிச்ச மத்த எல்லா படத்தை விட இதுல அவரோட ஆக்டிங் இருக்கே, அதுக்காகவே இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கலாம் போல. சரி, படத்தோட மெயின் ஸ்டோரி என்னன்னா, பெண் மண் பொண்ணு தான், செம திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா ரெண்டு பேர். பல பேரோட சதியினாலையும் பேராசைனாலையும் பிரிஞ்சிடுறாங்க. படத்தோட ஹீரோ சூரி இவங்க ரெண்டு பேருக்குமே விசுவாசியா இருக்காரு. அதே சமயத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் சில பல விரோதத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கொன்னுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் எதுக்காக கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சாங்க, விசுவாசத்துக்காக எதை சொன்னாலும் செய்யற ஹீரோ கடைசியில நியாயத்து பக்கம் நிக்கிறாரா இல்லையாங்கறதான் படத்தோட முழுக்கதை. சீரியஸாவே நம்ம டைமுக்கு வர்த்தான படம் தான். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லாரி டிரைவர், அண்ணா நான் ரெடியா இருக்கேன்னு போன்ல ஒருத்தர்கிட்ட சொல்றாரு. அடுத்த ஷார்ட்ல மினிஸ்டர் தன்னோட கட்சி தொண்டர்களோட கட்சி மீட்டிங்க்கு வராரு. இந்த மினிஸ்டர் தான் படத்தில் நடக்க போற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியே இவர் தான். அங்க கட்சியோட லாயர் மினிஸ்டர் கிட்ட உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு மினிஸ்டர் லாயர் கிட்ட, நம்ம கட்சிக்குள்ளேயே நமக்கு 1000 எதிரிங்க இருப்பாங்க, இதெல்லாம் பொது வெளியில பேசலாமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு போயிடறாரு. மினிஸ்டர் லாயரை இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் லாயருக்கு செம்ம வெறி ஆகுது. அப்ப அந்த லாயர் மூஞ்ச பாக்கணுமே, மூஞ்சில எவ்வளவு வெறியோட இருக்காரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாயரும் மினிஸ்டரும் அவங்க அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்க்க ஒரு மணல் லாரி வேகமா மினிஸ்டர் காருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படியே அந்த லாரி ரிவர்ஸ் எடுத்து மினிஸ்டர் கார் முன்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடி வந்த லாயரோட காரை அடிச்சு தூக்கி போடுது. இந்த சம்பவம் அடுத்த நாள் காலையில நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா போகுது, கட்சியோட லாயர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. மினிஸ்டரும் ரொம்ப சோகமா நியூஸ்ல பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கார்ல போகும்போதுதான் தெரியுது, இவங்க இந்த லாயரை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த இட தகராறு தான் காரணம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு மினிஸ்டர் கிட்ட உங்களுக்கு வர லாபத்துல பாதிக்கு பாதி எனக்கு வேணும்னு டீனிங் பேசினாரு அந்த லாயர். அதனாலதான் லாயரை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடுது, அதுலதான் படத்தோட மெயின் ஸ்டோரிய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மெயின் காரணமே மூணே விஷயம்தான், மண் பெண் பொன் அப்படின்னு இந்த வாய்ஸ் முடியுது. இப்ப படத்தோட முதல்ல சொல்ல விஷயம் மண் கதை ஆரம்பிக்குது. இந்த மண் ஆசையால ஹீரோவுக்கும் ஹீரோ கூட இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. மினிஸ்டர் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு வராரு. கிரவுண்டோட மொத்த சைஸ் 22 ஏக்கர். இந்த லேண்டுக்காக தான் மினிஸ்டரும் லாயரும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த லேண்ட் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு மினிஸ்டர் ஆசைப்படுறாரு. அந்த கோயில் தேனி மாவட்டத்துல கோம்பைன்ற பகுதியில இருக்கு. ஆக்சுவலா இந்த லேண்டோட சொந்தக்காரங்களுக்கு இப்படி ஒரு நிலம் இருக்கிறது சுத்தமா தெரியாது. அது எப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தோட சொந்தக்காரங்க இந்த நிலத்தை வித்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கும் சரி, அந்த ஊர்க்காரர்களுக்கும் சரி, இப்படி ஒரு நிலம் இருக்கிறதாகவே தெரியாது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கோவிலோட ஒரிஜினல் பத்திரத்தை செம்பு பட்டயமா பேங்க்குள்ள லாக்கர்ல வச்சிருக்காங்க. அதை மட்டும் நம்ம அழிச்சிட்டா இந்த இடம் நமக்கு தான் சொந்தம்னு பிளான் பண்றாங்க. அதனால மினிஸ்டர் அந்த செம்பு பட்டயத்தை எடுக்கணும்னு கூட இருக்கவங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. சரி, அந்த கோயில் எங்க இருக்குன்னு மினிஸ்டர் கேக்குறாரு. அப்பதான் கோம்பைன்ற ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரையும் ஊரோட கோவிலையும் லாங் ஷாட்ல இருந்து கோவிலுக்கு மேல கழுகு வட்டம் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் படத்தோட பேரு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டைட்டில காமிச்சதுக்கு அப்புறம் கோயில் உள்ள சமுத்திரக்கனி அவர் ஃபேமிலி கூட சாமி கும்பிட்டு இருக்காரு. இவர் இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு, அதனால இவரை நம்ம இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடுவோம். இன்ஸ்பெக்டருடைய பொண்ணுக்கு அன்னைக்குதான் பர்த்டே. அப்ப அந்த பர்த்டே கேர்ள் கிட்ட அப்பா கேக்குறாரு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னும் போது, அடிக்கடி டிரான்ஸ்பர் வாங்குறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலா மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலயும் எனக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றா. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வைஃபும் எங்க என்ன மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆக போறீங்களான்னு வருத்தமா கேக்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், இல்லம்மா மொத்தமா வேலையை தலைமுழுகிட்டு வந்துட போறேன் அப்படின்னு எஸ்பி ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நேர்மையா இருக்கிறதுனால அவர் அடிக்கடி டிரான்ஸ்பர் பண்ணி டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஐபிஎஸ் ஆபீஸ் கிட்ட வந்து வேலையை ரிசைன் பண்றேன்னு ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுக்கிறாரு. ஆனா ஐபிஎஸ் ஆபீசர் அதை வாங்க மாட்டாரு. நீ எதுக்கு வேலையை விட்டு நிக்கிற அப்படின்னு எனக்கு தெல்ல தெளிவா எழுதி கொடுத்துடுன்னு சொல்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் 3 மாசங்கள் நடந்த கதையை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டே பேக்ரவுண்ட்ல சொல்றாரு. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கோம்பை ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. புதுசா வந்திருக்க வீட்டுல ஆளுங்க சாமானுங்களை ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பீரோவை கயிறு கட்டி மேல தூக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேர்ல ஒரு ஆளு கயிறை விட்டுறோம். அங்க விளையாடிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு மேல
ஹீரோ விழும்போது நம்ம ஹீரோ சூரி ஓடி வந்து தடுத்து இன்ஸ்பெக்டரையும் அவரோட பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. இந்த படத்தோட மெயின் ஹீரோவே சூரி தான், அதனால இவரை ஹீரோனே கூப்பிடுவோம். ஹீரோ வேலை ஆளுங்களை நல்லா செமையா திட்டிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் செஞ்ச ஹெல்ப்புக்கு கையில காசு கொடுத்தாலும் அதை வாங்காம அவர் பாட்டு கேஷுவலா கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரே ஆச்சரியமாவது, யாரையா இந்த மனுஷன் இவ்வளவு நல்லவனா இருக்கானேன்னு சொல்றாரு. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டருக்கு ஐபிஎஸ் ஆபீசர் கால் பண்ணி கோம்பை பகுதியில ஆதி கருணான் ரெண்டு பேரை பத்தி ஃபுல் டீடைல் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ஹீரோ அந்த ஆதி கருணா ரெண்டு பேர்கிட்டயும் வேலை செய்யறவன் அப்படின்ட்டு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆதி கருணா ரெண்டு பேரும் ஃபுல் டீலையும் சொல்றாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரோவையும் காட்டுறாங்க, ஆதியும் கருணாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அவங்க அப்பா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, அதனால இவங்களும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆதியா நடிச்சிருக்கிறது நம்ம ஹீரோ சசிகுமார் தான், இவரை நம்ம ஆதினே கூப்பிடுவோம். ஆதி சரியான முன்கோபக்காரர், ஆதியோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறது ஆக்டர் உன்னி முகுந்தன், இவர் நம்ம கருணானே கூப்பிடுவோம். கருணா ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனா இப்போ ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறார். கருணாவோட பாட்டி தான் இந்த கோம்பை அம்மன் கோயிலோட குழு தலைவர். ஆதிக்கும் கருணாவுக்கும் தெரியாம கோவில்ல எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதோட இன்னொரு மெயின் ஆளு யாருன்னா அது நம்ம படத்தோட ஹீரோ சொக்கன் தான். சின்ன வயசுல சாமியார் மடத்துல வளர்ந்த சொக்கன் தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிட்டானா கருண. அண்ணில இருந்து கருணாவுக்காக சொக்கன் என்ன வேணாலும் செய்வான், ஏன் தன்னோட உயிரை கூட கொடுப்பான். இப்படியே இவங்க எல்லாரோட இன்ட்ரோவும் முடியுது. அடுத்த சீன்ல ஆதியும் கருணாவும் செங்கல் கான்ட்ராக்டர் கூட ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கருணா கான்ட்ராக்டரை கன்னத்திலே அடிச்சு உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது, பணத்தை எடுத்து வச்சுட்டு போயிடு துரத்தி விட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் யாருக்காகவும் தங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றத காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு சீனை வச்சிருக்காங்க. அடுத்ததா கருணா புதுசா ஆரம்பிக்க போற காலவாசல்னு சொல்ற செங்கல் சூளைய ஆரம்பிக்கிறாரு. அங்க லேட்டா வந்த ஆதி கொஞ்ச நேரம் கருணா கிட்ட ஜாலியா பேசிட்டு கருணாவை செல்லமா அடிக்க போறாரு. அப்ப ஹீரோ அண்ணன் அவர் அடிக்காதீங்க என்னன்னு தடுக்கிறாரு. கருணாவை சும்மா விளையாட்டுக்கு தட்டினா கூட சொக்கனால தாங்க முடியல, இருந்தாலும் ஹீரோ ஆதிக்கும் விசுவாசியா தான் இருக்காரு. அடுத்த சீன்ல பெண்ணு போட்டு படத்தோட இரண்டாவது ஆசையான பெண் ஆசையை காட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு பொண்ண லவ் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க அப்பப்ப ஒன்னு ரெண்டு சீன்ல மட்டும் வந்துட்டு போவாங்க, அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாதுனாலும் இவங்களை நம்ம ஹீரோவோட லவர்னே கூப்பிடுவோம். அடுத்ததான் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அப்பப்ப நிறைய இடத்துல பாக்குறாரு, அதனால இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் போது கருணாவோட மச்சான் பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். கருணாவோட மச்சான் வேற மதத்து பொண்ண காதலிச்சு கர்ப்பம் ஆக்கிட்டு கடைசி நேரத்துல அவளை வேணான்னு சொல்லி இருக்கிறான். இத ஹீரோவோட லவ்வர் ஹீரோ கிட்ட வந்து உங்க கிட்ட ஒரு லவ் விஷயம் பேசணும்னு சொல்றாங்க, அதோட நாளைக்கு தென்னந்தோப்புக்கு வர சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம கிட்ட லவ் சொல்லதான் போறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா ஹீரோ நம்ம லவ்வரைத்தான் நம்ம லவ் சொல்ல வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் லவ்வர் அவங்களோட ஃப்ரெண்டோட லவ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு நம்மளதான் லவ் பண்றாங்க, இங்க பாருமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி மூணு பேரும் எந்த விஷயத்த பத்தி பேசுறோன்னு தெளிவா புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ லவ்வரோட ஃப்ரெண்டாக நம்ம பர்வீனா தான் கூப்பிடுவோம். அப்போ பர்வீனா பக்கத்துல இருக்கிற கிணத்துல குதிச்சிடறா. உண்மையிலே செம காமெடியா தான் இருந்தது இந்த சீனு. இவங்க என்ன சொல்றாங்க அவர் என்ன புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு என்ன சொல்ற எதுவுமே யாருக்கும் தெரியாது, பட் காமெடியா இருக்கு இந்த சீனு. நீச்சல் தெரியாத ஹீரோவும் அவங்கள காப்பாத்தலான்னு தண்ணியில குதிச்சிடறாங்க. அப்ப தண்ணியில குதிச்ச பர்வீனா ஹீரோவை தண்ணி உள்ள முக்கிய அமுக்குறா. எப்படியோ பக்கத்துல தென்னந்தோப்புல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர கருணாவும் ஆதி என்னடா ஆச்சுன்னு மிரட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ பர்வீனாவை மீட் பண்ணதுல இருந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்திருக்கிறது வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துல படப்படப்படன்னு கேப் விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. கருணா மச்சானோட ஃபேமிலி வேற மதத்தை சேர்ந்த பொண்ணுன்றதுனாலதான் ஹீரோ லவ்வரோட ஃப்ரெண்டு பர்வீனாவை கட்டி வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கருணா இந்த கல்யாணம் நடந்தாதான் உங்க பொண்ணு இந்த வீட்டுல வாழ்வான்னு மிரட்டுறதுனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கருணா மச்சானும் பர்வீனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் நடக்கிற நேரத்திலயும் ஹீரோவும் ஹீரோவோட லவ்வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு ரொமான்டிக் சாங் ஒண்ணு ஓடுது. அப்புறம் அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் மினிஸ்டர் மீட் பண்றாரு. அங்க கோல்டன் டாக்கிஸ் தியேட்டரோட ஓனர் நாகராஜன் இன்ஸ்பெக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு மினிஸ்டர். இந்த நாகராஜன் தான் படத்தோட மெயின் வில்லன், அதனால இவரை நம்ம வில்லனே கூப்பிடுவோம். அந்த லேட் விஷயமாக அவரை வில்லனே கூப்பிடுவோம். அந்த லேண்ட் விஷயமா இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு
பண்ணுறதுக்காக தான் மினிஸ்டர் வில்லனை வர வச்சிருக்காரு. அதனால மினிஸ்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கோம்பை அம்மன் கோவிலில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு கொடுன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் வில்லனை பார்த்தாலே அக்யூஸ் மாதிரி இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ண மாட்டுறாரு. மினிஸ்டர் உன்னோட குடும்பத்தை போட்டு தள்ளிடுவேன் பிளாக்மெயில் பண்றதுனால இந்த காரியத்துக்கு ஒத்துக்கிறார். அதாவது இப்ப கோயில் குழு தலைவரா இருக்கிற கர்ணாவோட பாட்டியால மட்டும்தான் அந்த செம்பு பட்டியம் இருக்கிற பெட்டிய வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு எடுத்துட்டு வர முடியும். கோயில் குழு தலைவரா இருக்கிறது தான் வில்லன் மினிஸ்டருக்கு வர வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில மினிஸ்டரும் வில்லனும் சொந்தக்காரங்க தான். அதனால வில்லன் மினிஸ்டர் கிட்ட, மாமா அந்த கோயில் குழு தலைவி ஒரு கிழவி, அதோட கதையை முடிச்சிட்டு அந்த கோயிலோட குழு தலைவர் ஆயிடுனு சொல்றாரு. அதுக்கு அடுத்த சீன்ல கோயில் குழு தலைவரான் கர்ணனோட பாட்டி தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு கல் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட லவ்வரும் எவ்வளவோ தடுத்தும் கர்ணாவோட பாட்டி ஏதோ வெளியில சொல்ல முடியாத சோகத்தினால தலகால் புரியாம குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல கர்ணா கிட்ட அதுகிட்டயும் அடி வாங்கின கான்ட்ராக்டர் இது எல்லாத்தையும் பாத்துட்டு நிக்கிறான். ஹீரோ கர்ணாவோட பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கிறாரு. கர்ணாவோட பாட்டியும், நான் செத்துட்டேனா என்ன ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணுங்கடா, இல்லனா ஆவியா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அதோட பாட்டி கதை க்ளோஸ். பாட்டி இறந்துடுறாங்க. கர்ணா பாட்டிய நல்லடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கோயில் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க அடுத்த குழு தலைவரா யார தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல வர வில்லன், என்னப்பா பொது சொத்தை நீங்க மட்டும் உரிமையா கொண்டாடுறீங்க, நாங்களும் எங்க இருக்கிறோம், இங்கதானே இருக்கிறோம், நாங்களும் இதுல பங்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தாத்தனும் பாட்டனும் இந்த கோயில பொறுப்புல இருந்திருக்காங்க, எங்களுக்கும் அந்த குழு தலைவர் பதவியை கொடுங்க, அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் வைங்க, ஆம்பளையா இருந்தா இவனுங்க ஜெயிக்கட்டும், ரொம்ப கேவலமா பேசுறாரு அப்படின்ட்டு. வில்லன் பேசுறது கேட்ட ஆதியும் ஹீரோவும் வில்லனை அடிக்க போறாங்க. அப்போ ஹீரோ நடுவுல பூந்து, உன்னை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்ச அவமானம் எங்க அண்ணனுக்கு தேவையில்லடா, உனக்கு பதிலா ஒரு நாயை கூட நிக்க வச்சு குழுத்தலைவர் போட்டியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாலும் ஆதி ஹீரோவை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். அதாவது ஹீரோவே ரொம்ப விசுவாசமான ஆளா இருக்கிறதுனால ஹீரோவே எலெக்ஷன்ல நிக்க வச்சு கோயில் தலைவரை ஆக்கிரலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. எலெக்ஷனுக்காக நாமினேஷன் எல்லாம் நடந்து முடியுது. அப்போ வில்லன் ஆதி கூப்பிட்டுட்டு, நீயும் நானும் ஒரே ஜாதிக்காரன், நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துருவோம், நடுவுல அவன் யாரு ஊர் பேர் தெரியாதவன், அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு எலெக்ஷன்ல நிப்பாட்டி இருக்கீங்க, அவனை உடனே வாபஸ் வாங்க சொல்லு, அதுக்கு பதிலா உனக்கு கோயில இருக்கிற அம்மன் நகையில பாதி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதி, ஊர்க்காரங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்றாரு. அவனுங்க கிடக்குறானுங்க வெண்ணிங்க, அவனுங்க என்ன நம்மள கேள்வி கேக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆதி பக்கத்துல இருக்கிறவர் கூப்பிட்டு, அண்ணா போன்ல எல்லா ரெக்கார்ட் போயிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட போனை வாங்கி வில்லன் கிட்ட காட்டுறாரு. வில்லன் பேசுற எல்லாத்தையும் லைவா அந்த ஊர் ஜனங்க பாத்துட்டு இருக்காங்க. வில்லன் சாமி நகைய பங்கு போடுறதா சொன்னதை கேட்ட ஜனங்க இவனுக்கு ஓட்டு போடவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதோட ஹீரோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கோயில் குழு தலைவரை ஆக்கிடுறாங்க. ஹீரோ என்னதான் தலைவர் ஆனாலும் பழையபடி நாய குளிப்பாட்டுறது தான் அவரோட அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கிறாரு. சிம்பிளா தான் இருக்கிறாரு. ஹீரோ என்னதான் கோயில் குழு தலைவரா இருந்தாலும் அவர்கிட்ட சாவி பொறுப்பை கொடுக்காம ஆதி கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல கருணா வைஃப் தூக்கு போட்டுறதுக்கு போறாங்க. உடனே கருணா ஓடி வந்து தடுத்து, ஏன்டி இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா கருணா ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பதவியில இருக்கலாம்னு நிம்மதியா இருந்தாங்க கருணாவோட வைஃப். இப்ப அதுவும் இல்லாம போனதுனால இனிமே ஊர்ல மரியாதை இருக்காது, தூக்கு மாட்டின்னு போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு தன்னோட வைஃப் சொல்றதை கேட்டு இவர் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்காரு. தன்னோட வைஃப் கையில காசு பணம் வேற இல்லன்னு புலம்புறதை கேட்கும் போது கருணா மனசு மாற ஆரம்பிக்குது. அடுத்ததா ஆதி கோயில இருக்க நகை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது அதுல 136 சவர நகை டூப்ளிகேட்டா இருக்கு. அந்த டைம் கருணாவும் கோயிலுக்கு வந்துடுறாரு. கருணா கிட்ட ஆதி நகையெல்லாம் போலியா இருக்கு, கோயில் ட்ரெஸ் நகையெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்ப கருணா ஆதி கிட்ட, நான் உன்கிட்ட முக்கியமா விஷயம் சொல்லணும், கமுக்கமா கூட்டிட்டு உள்ள போய் நான் தான் அந்த நகையெல்லாம் எடுத்தேன், அப்பத்தாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நகையை எடுத்து அடகு வச்சிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆதி, ஏண்டா இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே, இப்ப பாரு போலீஸ் வந்துட்டாங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, நான் பின்னாடியே வக்கீல கூப்பிட்டு வந்து உன்னை வெளியே எடுக்கிறேன்னு அனுப்பி வச்சிடறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதி சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட, இந்தாங்க சார் என்னோட வீட்டு பத்திரம், எப்படியும் ஒரு 65 லட்சம் ரூபாய் வரும், இதை வச்சுக்கோங்க, நானும் கருணாவும் எங்களுக்குள்ளேயே இந்த விஷயத்த பேசி முடிச்சுக்கிறோம்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ்காரரு, சார் இது கோயில் விஷயம், எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுதான்
ஆகணும், உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வில்லனும் கூட கர்ணாவோட மச்சானும் அடகு வச்ச நகையை மூட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்தாங்க சார் இந்த நகை எங்க வீட்டோ பீரோல தான் இருந்தது, திருடலாம் போல, பீரோவை இப்ப திறந்து பார்க்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, அதனாலதான் உடனே இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுத்துட்டோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. கருணாவோட வைஃப் கிட்ட நக ரசீத வாங்கிக்கிட்டு போய் அடகு வச்ச நகையெல்லாம் மூட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்த கருணா கொடுத்து கருணா மேல கேஸ் போடாம காப்பாத்திடுறாங்க வில்லனும் கருணாவோட மச்சானும். கருணாவும் வில்லனும் இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்க டைம்ல உனக்கு நான் ஏதாவது பெரிய உதவி செய்யணும்னு வில்லன் கருணா கிட்ட கேக்குறான். அதுக்கு வில்லன் எதுவும் வேணாம்னு சும்மா சொல்றான். அப்ப பக்கத்துல நிக்கிற ஹீரோ ஹீரோவை கூப்பிட்டு கருணா கிட்ட, தியேட்டருக்காரன் என்னடா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறான்னு கேக்குறப்ப, அதுக்கு ஹீரோ, அண்ணன் நம்ம கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஒன்னு இருக்கு, அந்த நிலப்பட்டா பேங்க்ல இருக்கு, அதை எடுத்து கொடுத்த 20 கோடி தரேன்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு சொன்னதும் கருணா பரவாயில்லையே இவ்வளவு காசு வருதுன்னு இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறான். ஆனா அவன் ஃப்ரெண்ட் ஆதிய நினைக்கும் போதுதான் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு வில்லன் உன் ஃப்ரெண்டுக்கு அதை முடிச்சிடலாமான்னு சொல்றான். ஆனா கருணா கோபத்துல வில்லனை திட்டி அங்கிருந்து அமுச்சு விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் 20 கோடி பணம் வர்றதுனால கருணா இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறான். இனிமேதான் படத்துல ரொம்ப விறுவிறுப்பான சீன்லாம் ஆரம்பிக்குது. பேங்க் லாக்கர்ல இருக்கிற பட்டயத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக கருணாவும் வில்லனும் பிளான் போட்டு முடிக்கிறாங்க. ஆனா வில்லன் கருணாவோட மச்சான் கிட்ட இதுக்கு நடுவுல ஆதி குறுக்க வந்தானா அவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்றாரு. பிளான் போட்ட அடுத்த நாள் திருடான்றதுனால பேங்க் லாக்கர்ல இருந்து பட்டாவை எடுத்துட்டு வர வரைக்கும் ஆதிய 4 பக்கமும் சுத்த வச்சு டைவர்ட் பண்றாங்க. அதுதான் அவங்களோட பிளான். அடுத்த நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வில்லன் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்றான். டிரஸ்ட் இன்ஸ்பெக்டரும் கால் பண்ணி நான் சொல்ற 2 கான்ஸ்டபிள அனுப்பி வைங்கன்னு சொல்றதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவங்களோட 2 கான்ஸ்டபிள அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி அப்போ கரெக்டா வருஷம் வருஷம் கரெக்டா கோயில் ஃபங்க்ஷனுக்கு வர பூ இந்த வருஷம் வரல. பூக்காரனுக்கு ஆதி போன் போட்டு கேட்டான், அவனும் எனக்கு சரக்கு வரல, நீ வந்தாதான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்னு பூக்கடைக்காரன் கூப்பிடறான். அதே டைம்ல ஆதியோட பொண்டாட்டியும் ஆதி கால் பண்ணி நம்ம பையன் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்கேயும் காணும்னு சொல்றாங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது, உங்க லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்த மேல வண்டி மோதிடுச்சு, ஏத்திட்டதுனால ஸ்பாட் அவுட், டிரைவரை புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு போலீஸ்காரரு கூப்பிடுறாரு. இப்படி 4 பக்கமும் பிரச்சனை கொடுத்து ஆதிய அலைய வைக்கிறது தான் வில்லனோட பிளானே. ஆதி எப்படியும் பேங்க்கு வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பேங்க்கு போய் அந்த பட்டயத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹீரோவும் பேங்க்ல போய் பட்டயத்தை எடுக்கலான்னு போறப்போ ஆதி முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோ ஆதிய ஷாக்கிங்கா பாத்துட்டு எப்படின்னா இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆதி ஒரே சமயத்துல சொல்லி வச்ச மாதிரி நிறைய இடத்துல இருந்து பிரச்சனை வரும்போது தெரியுதுடா இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆன லாரியோட ஓனர் ஆதியோட ஒய்ஃப் அப்படிங்கறதுனால ஒய்ஃப போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துட்டாரு. ஆதியோட பையனையும் ஹீரோவோட லவ்வர் போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அதே மாதிரி அம்மன் பூ அலங்காரத்துக்கு தேவையான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆதி இங்க பேங்க்கு வந்திருக்காரு. ஆதி ஹீரோ கிட்ட போய் நகையை எடுத்துக்கிட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் உள்ள போய் வில்லன் கிட்ட போன் போட்டு எந்த பட்டியம்னு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா ஹீரோ ஆதிக்கு தெரியாம பட்டியத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. நகைப்பட்டி எடுத்துட்டு எல்லாரும் கார்ல ஏறிட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆதி ஹீரோ முகத்தை பார்த்து என்னடா திருத்திரு முடிச்சிட்டு இருக்க, எதனா தப்பு பண்ணிட்டியான்னு வேற கேட்கவும் ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நகை இருக்கிறதுனால பயமா இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. முன்னாடியே வில்லனும் கருணாவோட மச்சானும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி அவங்க நகை எடுத்துட்டு வர வழியில ஆதிய போட்டு தள்ளிடலாம்னு பிளான்ல இருக்காங்க. ஆனா ஆதி நேர் வழியில போக வேணா நான் சொல்ற ரூட்ல போன்னு டிரைவர் கிட்ட ரூட் மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா கோயிலுக்கு வந்து சேர்ந்துறாரு. வில்லன் போட்டு வச்ச பிளான் எல்லாமே நாசமா போயிடுது. அதனால ஆதி கோயில வச்சு கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோயில் நகைப்பெட்டி எடுத்துட்டு வந்த அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்னே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்க வச்சு எல்லாத்தையும் கவனத்தையும் திசை திருப்பி விட்டுட்டு கோயில் பெட்டிக்குள்ள இருக்கிற செம்பு பட்டியத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அதை கரெக்டா பார்த்த ஆதியும் அவனை விடாம துருத்திட்டு போய் அவன் கையில இருந்த அந்த பட்டயத்தை புடுங்கிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் போராடுறாரு. வில்லனோட ஆளுங்களும் ஆல்ரெடி கோயிலுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டதுனால ஆளுக்கு ஆளு செம்பு பட்டயத்தை மாத்தி மாத்தி தூக்கி போட்டு விளையாடுறானுங்க. கருணாவோட மச்சான் ஆதிய கத்தியால குத்தலான்னு போறப்போ அந்த படத்தோட ஹீரோ தடுக்கிறதுக்காக ஓடி வராரு. ஓடி வரும்போது பக்கத்துல இருக்கிற பூசாரி மேல இடிச்சுட்டு ஹீரோக்கு சாமி வந்துடுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து சாமி வரும். சாமி உடம்புல இறங்குனா சம
உக்ரமா ஆடுவாரு ஹீரோ. சாமி வந்த ரொம்ப நேரமா உக்ரமா ஆடின ஹீரோ பக்கத்துல இருக்க ஐயனாரோட அருவாலை எடுத்துக்கிட்டு ஹீரோவை குத்த போற கர்ணா மச்சாவோட கைய வெட்டிடுறாரு. இதோட இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்க போடுறாங்க. அடுத்ததா ஆதியும் போலீஸ் கிட்ட பேசி சொக்க மேல கேஸ் வராம காப்பாத்திடுறாரு. ஆதிக்கு ஹீரோ மூலமாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அதோட கருணா வில்லன் கூட கூட்டு சேர்ந்து காசுக்காக பட்டயத்தை வெளியே எடுத்துட்டு வந்ததை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆதியும் கருணாவும் நைட் டைம்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கருணா ஆதிக்கிட்ட, நான் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதி, நீ கோயில் சொத்தை எடுத்து என்ன பண்ணுவ? அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கோயில் சொத்துக்கு எதுனா கேடு வந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நான் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல கருணா வில்லன் கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டதுனால அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியாம அதை வச்சு செலவு பண்ணவும் முடியாம குழப்பத்துல இருக்காரு. அப்ப வில்லன் கால் பண்ணி கருணாவை இன்னும் குழப்பி வர்றான். இதுக்கு மேல ஆதிய உயிரோட வச்சுக்கிட்டா நம்மளால நல்லபடியா வாழ முடியாது, அவனை ஒரேடியா முடிச்சு விட்டுருவோம்னு சொல்றாரு. அதுக்கு கருணாவும் ஒத்துக்கிறான். இப்போ இவங்களோட பிளான் என்னன்னா, ஹீரோவை கூப்பிட்டு எல்லாரும் ஊட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் தங்கிடுறாங்க. அங்க எல்லாரும் மொபைலையும் வாங்கி கார்ல வச்சிடுறாங்க. அந்த கார் ஊட்டிலேயே டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அந்த செல்போன் ஊட்டிலேயே இருந்த மாதிரி காட்டுறதுக்காக இப்படி பண்றாங்க. கருணா ஆதிக்கு போன் பண்ணி காட்டுல ஒரு சந்தன மரம் விழுந்திருக்கு, அதை ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு நல்ல விலைக்கு தராரு, அதை வந்து பேசி முடிச்சு கொடுன்னு சொல்லி நம்ம வச்சு ஆண்டிப்பட்டி ஃபாரஸ்ட் கேட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ரொம்ப நேரமாகி ஆதி வராதனால கருணா ஆதிக்கு போன் போட்டு இன்னும் வரலையான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆதி, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் மாப்பிள, நான் அந்த பட்டயத்தை விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் நல்லா யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கோம். ஏன்னா பட்டயத்தை வச்சு வர காசுல ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கருணாக்கு ஆதிய கொல்ல வேணாம்னு மனசு மாறிடுது. சரி, எப்படியோ பட்டயம் நமக்கு கிடைச்சா போதும்னு வில்லனும் இதுக்கு ஒத்துக்கிறான். ஆதி கருணா கிட்ட ஃபாரஸ்ட் கேட் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஆதி கிட்ட அடி வாங்கின கான்ட்ராக்டர் ஃபுல் போதையில பைக் எடுத்துட்டு வந்த ஆதி கார் மாதிரி நிப்பாட்டி, ஏன்டா டே இன்னுமாடா உன் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கிட்டு இருக்க, அவன் கருணா இல்லடா, கருணாக்க பாம்புடா, அவனை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்றேன்னு போனை எடுத்து காட்டுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ எப்படியோ கருணா கிட்ட ஆண்டிப்பட்டி ஃபாரஸ்ட் கேட்டுக்கு வந்துடுறாரு. என்னென்ன என்கிட்ட சொல்லாம வந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதோட ஓ இங்க பாத்தியா அப்படின்னு சமைக்க போறாரு ஹீரோ. அப்ப பக்கத்துல இருக்கிற அருவா கத்தி எல்லாம் பார்த்ததும் அப்புறம் தான் தெரியுது ஆதி அண்ணனை கொலை பண்ண வந்திருக்கானுங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்தா ஆதி கார்ல குழந்தையோட வந்து இறங்குறாரு. ஆதி குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு வர்றாருன்னா, ஆதி குடிச்சிடக்கூடாதுன்னு ஆதியோட வைஃப் குழந்தைய கூடைய அனுப்பி வச்சிருக்காங்க. ஆதி கருணா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வருது. அதுல ஆதியோட வைஃப் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட ஆதியோட வைஃப், கருணா அண்ணனுக்கு ஈரல் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது தெரிஞ்சும் போலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி அங்கிருந்து பைக் எடுத்துட்டு போறாரு. பைக் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் பதட்டத்தோட அன்னி சீக்கிரம் ஈரல தாங்க நான் எடுத்துட்டு போறேன்னு பதறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஆதி கருணாவை ஓங்கி நெஞ்சிலேயே உதைக்கிறாரு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு காட்டல, இது ஒரு சஸ்பென்ஸாவே காட்டுறாங்க. ஆதிய வில்லனோட ஆளுங்க கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ரொம்ப நேரம் சண்டை நடக்குது. நடந்துட்டு இருக்கும் போதே பொறுத்து பார்த்தா கருணா ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம தன்னோட ஃப்ரெண்ட் ஆதிய கழுத்தறுத்து கொன்னுடுறாரு. ஹீரோ டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு வேக வேகமா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்து பாக்குறப்ப அங்க கேட் மூடி இருக்கு. பக்கத்துல நிக்கிற கார்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு தேடி பாக்குறப்போ ஒரு பொதற்கு உள்ள ஆதிய கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க ஜனங்கள்லாம் கூடிறாங்க. ஆதியோட வைஃபும் பையனும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஆதியோட வைஃப் சொக்கனை செத்து கிடக்குற ஆதிய பார்த்து அழுகுறாங்க. ஆதிய கொலை பண்ணது கருணாதான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு சாங் ஓடுது, அதுல ஆதிய அடக்கம் பண்றதும் ஆதியோட வைஃப் சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மூணு நிமிஷம் பாட்டு காட்டி முடிக்கிறாங்க. தன்னோட புருஷன் சாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு ஆதியோட வைஃப் கையோட சொக்கனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து, சார் என் புருஷன் கொலை பண்ணது கருணாதான், அதை பார்த்த நேரடி சாட்சியாருனா இந்த சொக்கன் தான் சொல்றோம். அதுக்கு ஹீரோ, ஆதி அண்ணனை கொலை பண்ணது அன்னைக்கு கருணா அண்ணன் கிடையாது, கருணா அண்ணன் அன்னைக்கு ஊட்டியில தான் இருந்தாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ஆதியோட வைஃப் கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்கன்னு அழுதுகிட்டே வெளியில போகும்போது ஹீரோ, அண்ணி அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, கால விழுந்துடுறேன் அண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. ஆதியோட வைஃப், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிடுவீங்கடான்னு மண்ணை வாரி சாபம் விடுறாங்க. ஹீரோ ஏன் உண்மையை சொல்லலைன்னா, கருணா ஹீரோ கிட்ட ஆதி தான் என்ன கொல்ல வந்தான், அதை பார்த்து கூட இந்த ஆளுங்க அவசரப்பட்டு அவனை கொன்னுட்டானுங்க, நான் எதுவும் பண்ணலடா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கிறார். அதனாலதான் ஹீரோ கருணா
அண்ணா பேச்சை கேட்டு நடந்துகிட்டு இருக்கான். ஆரியோட ஒய்ஃபும் நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரல. இவ்வளவு நேரம் சோக சீன் போனதுக்கு அப்புறம் ஆரியோட பையன் கருணாவை கொலை பண்றது கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப கருணாவை கொலை பண்ணலாம்னு ஓடுறப்போ அங்க இருந்த ஹீரோ ஆதியோட பையனை தடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா கருணாவுக்கு சத்தம் கேட்டு கீழே கிடக்கிற கத்திய பார்த்து ஆதியோட பையன் தான் கொலை பண்ண வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே ஆதியோட பையனை ஹெல்ப் பண்ண ஹீரோவுக்கும் லவ்வரையும் பிடிச்சி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. இப்ப கருணாவை கொலை பண்ண வந்த விஷயம் வில்லன் கருணாவோட மச்சான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதே சமயம் ஒரு பையன் செத்து கிடக்கிறதா எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் அங்க ஓடி போய் பாக்குறப்போ அந்த வேற யாரோ ஒரு சின்ன பையன் செத்து கிடக்குறான். அந்த டைம்ல அங்க வந்த ஹீரோ ஆதியோட வைஃப் கிட்ட, அனி என்கிட்ட பேசாம போகாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேக்குறாரு. அதோட உங்க பையன் என்கிட்டதான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது. அதோட முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு ஹீரோ. அதாவது ஆதியோட பையன் வில்லனை கொல்லலாம்னு வந்திருப்பான். இப்போ ஹீரோ வில்லனோட கால இழுத்து அவன் சின்ன பையன் விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறனால விடாம கொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்திருக்கான் இந்த வில்லன். கழுத்துல கயிறை போட்டு இறுக்கே கொன்னுடுறாரு ஹீரோ. ஒரு சண்டை போடுறாங்க, சண்டையில கயிறுல மாட்டிக்கிறான் அந்த வில்லன், அப்படியே இழுத்து பிடிச்சி கொன்னுடுறாரு. ஆதியோட ஒய்ஃப் இதை கேட்டுட்டு உனக்கு ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கருணாவுக்கும் இப்போ யார நம்புறதுன்னே தெரியல. அதனால ஹீரோவை கூப்பிட்டு இனிமே நீ தான் எனக்கு பாடி கார்டா இருக்க போற, நான் எங்க போனாலும் என் கூடவே கையில துப்பாக்கி எடுத்துட்டு கூடியே வரேன்னு சொல்றாரு. அடுத்ததா செத்து போன வில்லனோட சாவுக்கு போய் மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்துடுறாரு. வில்லனோட சாவுக்கு வந்திருந்த ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் கருணாவுக்கு லேட்டா தான் தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கருணா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி ஓடிடுறாரு. அதாவது செத்து போன வில்லனை கொலை பண்ணது ஹீரோ தான்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க ஹீரோவை மிதி மிதின்னு மிதிச்சாலும் அவரை வாயே திறக்க மாட்டுறாரு. அப்ப கருணா ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சரி இவனை புடிச்சு வச்சு ஆளையே அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதோட கருணா ஹீரோவை பார்த்து டே நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஹீரோ வழக்கம் போல தன்னோட மாடுலேஷன்ல பட பட படன்னு ஆதியோட பையனை கருணா கொலை பண்ண வந்ததுல இருந்து இப்போ ஸ்டேஷன்ல வந்து கையில துப்பாக்கி எடுத்து வச்சிட்டு இருக்க வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதோட ஹீரோ கருணாவை பார்த்து அதோட அண்ணன் உங்களையும் நான் 4-5 தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியலன்னு அப்படின்னு கண்ணை எடுத்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட காட்டுறாரு. அதுல ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு வழியா கையில இருக்கிற கண்ணையும் புடுங்கிடுறாங்க. அடுத்ததா கருணா வைஃப் கருணாக்கு கால் பண்ணி எங்க என்னோட தம்பிய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருணாவோட ரியாக்ஷனை பாக்கணுமே ஹீரோவை பார்த்து டே நீ என்னோட மச்சன் ஏதோ பண்ணலையடா அப்படின்னு பயந்துட்டே கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் பயந்துகிட்டு அண்ணன் நான் தானே அவருக்கு அதையும் முடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லும் போது செம சிரிப்பு வரும் பாருங்க அந்த சீன்ல. உண்மையாலேயே இந்த சீனுக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் எல்லாம் பறந்திருக்கும். கருணாவோட மச்சான் ஏன் கொன்னாருன்னா கருணாவோட மச்சானும் ஆதியோட பையனை கொல்லணும்னு தான் வந்திருப்பான். அதனால ஆதியோட பையனை காப்பாத்துறதுக்காக கருணாவோட மச்சான கத்தியாலேயே குத்தி கொன்னுடுறாரு ஹீரோ. கருணா ஹீரோவை பார்த்து அப்படி என்னடா அந்த குடும்பம் உனக்கு பண்ணுச்சுன்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோ அவங்க என்ன குடும்பத்துல ஒருத்தனா பார்த்தாங்கன்னு சொல்றாரு. இப்ப அவங்க பிளாஷ்பேக்ல எதுக்கு அப்படி அப்படி சொல்றாருன்னா ஆதியோட வைஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கும் போது டே நீ தானடா தாய்மாம வந்து இனிப்பு தொட்டு வனா விட்டுறாருன்னு முடிவு பண்ணிடுறாரு. அதனால முதல் வேலையா ஹீரோவோட லவ்வரை எரிச்சு கொன்னுடலான அவளை செங்கல் சுலைக்கு உள்ள தூக்கி போட்டு போறாரு. அடுத்த சீன்ல இவ்வளவு கொலை பண்ணதுக்கு ஹீரோவை லாக்அப்ல போட்டு வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கும் மினிஸ்டர் கால் பண்ணி அவனை ஜெயில எல்லாம் ஒப்படைக்க வேணாம் கொன்னுடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் நீங்க சொல்ற வேலையை செஞ்சு உங்களுக்காக செய்யலாம், உங்களுக்காக கொலைலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. போனை கட் பண்ணிட்டு லாக்அப்பை திரும்பி பார்த்தா ஹீரோவை காணும். சப் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஹெல்த் செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன்னு மட்டம் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லாம திருடுத்தனமா கூட்டிட்டு போயிருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கோபமாகி என்கிட்ட சொல்லாம எப்படி அக்யூஸ்ட கூட்டிட்டு போலான்னு பின்னாடி தேடிட்டு போய் பார்த்தா ரோட்ல ஆட்டோ கவுந்து கிடக்கு. அதுல சப் இன்ஸ்பெக்டர் கால் அடிபட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போலாம்னு இருந்தவன் எதுக்கு தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்ப அங்க சீன் கன் பண்ணி அப்ப ஆட்டோல வந்துட்டு இருந்த ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. லாக்அப் உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது படத்தோட ஸ்டார்டிங்ல அடிவாங்கனால
ஒரு கான்ட்ராக்டர் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, கருணாவோட அப்பத்தா நார்மலா சாவல, கருணா தான் அப்பத்தாவை கொன்னுட்டான்னு சொன்னதும் ஹீரோவோட உடம்பு தூக்கி வாரி போடுது. அதாவது என்ன நடந்ததுன்னா, கருணா காசு சம்பாதிக்கிறதுக்காக வீட்டுல இருந்த எல்லா பணம் பத்தாதுன்னு கோயில் நகையும் வச்சு சூதாடி எல்லாத்தையும் சூதாட்டத்துல தோத்துட்டு இருக்காரு. கருணாவோட பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் ஆதி கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டு இருக்காங்க. அதுக்கு பயந்து போன கருணா, என்னோட அப்பத்தா எப்படி இருந்தாலும் என்ன காட்டி கொடுத்துரும், அதனால அது குடிக்கிற கல்லுல எருக்கம் பால கலந்துரு அப்படின்னு கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லி இந்த வேலையை முடிக்க சொல்லியிருப்பான். அப்படி பாட்டிய கொல்ல சொல்லும் போது கான்ட்ராக்டர் அவன் பேசுறத வீடியோ எடுத்து வச்சிருவான். கான்ட்ராக்டர் தான் கருணாவோட பாட்டி குடிக்கிற கல்லுல எருக்கம் பால கலந்துருப்பான், அதனாலதான் பாட்டி இறந்திருப்பாங்க. இந்த உண்மையதான் கான்ட்ராக்டர் ஆதி கிட்டையும் அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது சொல்லுவான். அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதி கருணாவை கொலை பண்ணலான்னு வந்திருப்பான். இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு கருணா இருக்கிற செங்கல் சுழிக்கு வந்துடுறாரு. செங்கல் சுழிக்கு வந்த ஹீரோ கருணாவை பார்த்து, நம்மள அப்பா அம்மாவா பாத்துக்கிட்ட அப்பத்தாவை எப்படின்னு உனக்கு கொல்ல மனசு வந்ததுன்னு அழுவுறாரு. ரொம்ப நேரமா ஹீரோ கருணாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற கூண்டுல இருந்து நாய் வெளியில வந்து கருணா அடிச்சு போட்ட ஹீரோவோட லவ்வர் இருக்கிற இடத்துக்கு போய் மோப்பம் பிடிக்குது. ஹீரோ நாய் எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாரு. அங்க ஹீரோவோட லவ்வர் செங்கல் சுழிக்குள்ள அடிபட்டு மயங்கி கிடக்குறாங்க. இந்த கொடூரத்தை பார்த்த ஹீரோ பக்கத்துல இருந்து அடியாளோட கண்ணுல விரல விட்டு நோண்டிடுறாரு. உடனே ஹீரோ தன்னோட லவ்வரை வெளியில இழுத்து மயக்கத்துல இருந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கருணாவோட ஆளுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வெறி ஆவற கருணா ஹீரோவை கட்டையால மண்டையில ஓங்கி அடிச்சு கீழே சாச்சிடுறாரு. ஹீரோ அப்ப கூட கருணாவை எதிர்த்து அடிக்கல, ஏன்னா இவ்வளவு காலம் தனக்கு சோறு போட்டு வளர்த்த தன்னோட ஃப்ரெண்டை எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இங்க சண்டை நடக்கிற செங்கல் சூளைக்கு ஆதியோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால மொத்த பேரையும் முடிச்சு விடுறதுக்கு தான் சரியான நேரம்னு கருணா அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு போறாரு. ஆனா ஹீரோ எவ்வளவு கால புடிச்சு தடுத்தாலும் கெஞ்சினாலும் கருணா கேக்குற மாதிரியே இல்ல. அப்ப கருணா கையில இருக்கிற அருவாலை எடுத்துட்டு ஆதியோட பையனை வெட்டலாம்னு போறப்போ ஹீரோ தன்னோட கையில இருக்கிற இரும்பு ராட கருணாவோட கழுத்திலேயே சொருவிடுறாரு. அதோட கருணா கையில இருக்கிற கத்திய புடிங்க கருணாவோட கழுத்தை வெட்டிடுறாரு. இதோட கருணா கதையும் முடிஞ்சது. கடைசியா ஹீரோ கருணாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம், நாயா இருந்த என்ன உன்ன மாதிரி மனுஷனா ஆக்கிட்டேனான்னு சொல்லி அழுகுறாரு. கடைசியா இன்ஸ்பெக்டர் சமுத்திரக்கனி இவ்வளவு நேரம் நினைச்சு ரிப்போர்ட் எழுதினத பிளாஷ்பேக் முடியுது. அதோட வேலையை விடுறதுக்கான காரணத்தை ஒரு லாஸ்ட் 3 மாசத்துக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு ஃபைல எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் ஐபிஎஸ் ஆபீஸ்க்கு வந்து தராரு. அப்போ ஐபிஎஸ் ஆபீசர் அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ரிசிக்னேஷன் லெட்டருக்கு ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கொடுக்கறாரு இல்லையா, அதுல வந்து இவர் ஐபிஎஸ் ஆபீசர் பத்தியும் பேஜ் நம்பர் 8ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் வித் போட்டோவோட. அதனால அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். இதோட காப்பி எங்கிட்டயும் ஒரு காப்பி இருக்கு, இதை நீங்க எடுத்துக்கலன்னா இன்னொரு காப்பி எங்க போகும் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு பாருங்க. அதை பயந்துட்டு மினிஸ்டர் கால் பண்ணி அந்த என்னையே மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மினிஸ்டரும், சரி அந்த சொக்கனை வெளியே விடுங்கட, அவனை உள்ள வச்சு கூட நமக்கு எந்த விதத்திலயும் லாபம் நஷ்டம் ஒன்றும் கிடையாது, அவனை வெளியே விடுங்க. கடைசியா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடுது, அதுல நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்காக தப்பான வழியில போனா கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில முடிச்சு வைக்கும், அது கருடம் மாதிரி நம்ம தலைக்கு மேல பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. உண்மையாவே கைஸ் இந்த படம் நீங்க தியேட்டர்லயோ இல்ல ஆப்டர் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட படம் எடுத்த விதமே நல்லா இருக்கும். சூரிய ஒரு டிஃப்ரெண்ட் சூரியா நீங்க பாக்கலாம். சோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், போய் பாருங்க. தேங்க்யூ. வேற ஒரு நல்ல மூவில பாக்கலாம்.